Hi friends, welcome to Genesis Design. Inni kuda namma indha video la vandu sleeve designs da paak porom. Idoda back neck video already paathirpom, indha saree oda back neck video. Actually pathina idu or engagement blouse oda video da. Idu vandu saree color pathina pink color and fulla golden zarigal kuduthukanga, but customer vandu contrast ah green color la blouse eduthirukanga. Na already sollirken andha back neck panumbode. இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து 3/4 வந்து டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம நெக்கில் என்ன ஒர்க் பண்ணுமோ சேம் தான் வந்து நான் ஸ்லீவோட கீழே வந்து பண்ணியிருக்கேன், அதாவது பார்டர் ஒர்க்காக அதை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த ஸ்லீவ்ஸில் பண்ணும்போது அகெயின் வந்து நான் வீடியோ எடுக்கலை, பிகாஸ் சேம் தான் நான் அதே ஒர்க் தான் நெக்கில் பண்ணது தான் கீழே பார்டராக பண்ணியிருக்கேன், அது அகெயின் அகெயின் எடுக்கிறதுக்காக. ஸோ ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு அப்படியே வந்து அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்லீவ்ஸில் வந்து 3/4 மேலே வந்து செக்டு பார்ட் வந்து பண்ண போகிறோம். இது வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு லைன் பீட் வந்து யூஸ் பண்ணி செக்டு பண்ணுவோம், இது பார்த்திங்கன்னா 3 லைன்ஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ செக்டுலாம் வந்து கரெக்டாக ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ட்ரேஸ் எதுவுமே எடுக்க மாட்டேன், எப்போவுமே செக்டு வந்து நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து ஈஸியாக ட்ரா பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு ஒன் சைட் ஃபுல்லுமே ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைட் பண்ணும்போது நெக்ஸ்ட் சைட் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா செக்டு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக ஈவனாக கிடைக்கும். இது தான் வந்து நான் பார்டராக பண்ணியிருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா தெரியும் நெக்கில் இருக்க சேம் ஒர்க் தான். ஸோ அதனால தான் அகெயின் அகெயின் வீடியோ எடுக்கல, மறக்காமல் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த செக்குடு ஃபுல்லுமே வந்து நான் ஃபஸ்ட்டு ஜர்தோசியில் அவுட்லைன் பண்ண போகிறேன். அதாவது ஜர்தோசி மீன்ஸ் கிளிட்டர் ஜர்தோசி தான் யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு ஒரு பீஸாக எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணுறேன். நார்மல் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு கிளிட்டர் ஜர்தூசி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து செக்டுக்கு வந்து சென்டரில் வந்து இதாக இருக்க போகுது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லுமே வந்து ஜர்தூசியை கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எண்டில் வந்து ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நார்மல் மிஷின் த்ரெட்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம், இது வந்து ஜரியில் பண்ணும்போது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நம்ம வந்து நார்மல் மிஷின் த்ரெட்டு தான் வந்து நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக அண்ட் வந்து ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும், பிகாஸ் உள்ளே ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு த்ரெட்டு வந்து பார்க்க முடியாது. ஸோ எப்படி வருது, ஸோ ஃப்ரீயாக இருந்தால் தான் நல்லா வரும். ஸோ அதனால் மிஷின் த்ரெட்டே நான் வந்து எடுத்துக்கிட்டேன், அதான் ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி. இதுக்கு வந்து நான் எல்லாமே வந்து பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச் அந்த அளவுக்கு, 1.5 இன்ச் அதுக்கு மேலே தான் வந்து ஸ்டிச் வந்து கட் பண்ணி நம்ம லைனாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அந்த கரெக்டாக எண்டிங்கில் வரும்போது நாட் போட்டு தெரியாத மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஜர்தூசி பொறுத்தவரையிலையும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஈஸியாக வரும், கம்ஃபர்டபுளாக ஸ்டிச் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் இல்லைனா கண்டிப்பாக வந்து ஜர்தூசி வந்து ரொம்ப கஷ்டமாக தான் ஃபீல் ஆகும். ஸோ நம்ம ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், நல்லா சூப்பராக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நம்பர் 2 ரவுண்ட் பீட் வந்து சைடில் 1 சைடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன், அகெயின் வந்து நெக்ஸ்ட் சைட் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து நான் கிளிட்டர் ஜர்தூசி கொடுத்துட்டு சென்டர் பார்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாட்டு ஃபுல்லாக கோல்டன் ஒர்க் தான். ஸோ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ப்ளவு அதாவது பிங்க் கலர் சாரீஸ் இருந்ததுன்னா கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்து நம்பர் 2 ரவுண்ட் பீடு வந்து க்ராஸ் பண்ணி நம்ம நார்மலாக ஜரி தான் இதுக்கு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுல, அகெயின் வந்து ஃபுல்லாக நம்ம இந்த பீட் ஒர்க் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு சைடுமே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே பீட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம நெக்கில் வந்து அங்கங்கே கொடுத்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து அங்கங்கே கொடுக்க போகிறோம் ஸ்கேட்டரிங் எஃபர்ட்டில். ஸோ ஃபுல் ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சென்டரில் வந்து நம்பர் 4 ரவுண்ட் பீட் வந்து இந்த செக்கோட சென்டரில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதே தான் வந்து நான் ரெண்டு ஸ்லீவுமே பண்ணியிருக்கேன். இந்த நெக் வீடியோ பார்த்தாலே இந்த ப்ளவுஸ் வந்து பாதி ஒர்க் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதுதான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு.
ஃபுல் ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணதும் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக நல்லா சூப்பராக இருக்குதுன்னு. இது வந்து இப்போ நான் பேக்லாம் போட்டு கஸ்டமருக்கு, அதாவது இது என்னோடய பேக் தான், நாங்களே ரெடி பண்ண பேக். ஸோ இதில் தான் நாங்கள் ப்ளவுஸ் வந்து இப்போது டெலிவரி பண்ணுறது எல்லாமே. ப்ளவுஸ் வந்து இப்படிலாம் வைக்கும்போது டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த ப்ளவுஸ் கவர்லாம் இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல் நெக்கு எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். இதோட ஃபுல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து டசில் வந்து ரெடிமேடில் தான் கொடுத்துருந்தோம், பிகாஸ் ரொம்ப எமர்ஜென்சியாக, அதாவது 3 டேஸில் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எல்லாமே கொடுக்கணும். ஸோ நான் இது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண ரொம்ப டைம்லாம் இல்லை. ஸோ வந்து டசில் வந்து நான் ரெடிமேடில் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், பிங்க் கலரில். இது ஃபுல் ஸ்லீவ் அண்ட் வந்து ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு ஃப்ளவர். இது வந்து ஆக்சுவலி என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ். இவங்களோட இன்னொரு ப்ளவுஸும் இருக்குது. நான் வந்து அதாவது இது வந்து தனியாக எடுத்துருந்த ப்ளவுஸ். இந்த தனியாக எடுத்த ப்ளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம், அதாவது கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து சாரியோட ப்ளவுஸ்மே, அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் போஸ்ட் அண்ட் ரீல்ஸ்லாம் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுலேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் வந்து பேக் நெக் லிங்க்லாம் வந்து நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.